சண்டை வந்து குழந்தைகளுக்கு பச்சிளம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தாதீங்க, வெறிப்பானா மேலே பொத்திக்கிறதா அந்த மாதிரி எதுக்காகவும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை நம்ம உடுத்துக்கிறக்காண்டி தான் அரசாங்கம் கொடுக்குது, தாராளம் நம்ம உடுத்தலாம், இது ஒன்றும் கௌரவ பிரச்சனைலாம் இல்லை. முத முதல்லாம் கொடுத்த சேலைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும், இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் அது பியூர் காட்டனாக இருந்துச்சு முத முதல் கொடுத்த சேலைகள்லாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டும் கலந்து காட்டனும் பாலிஷும் கலந்து வருது, நம்மளால் எவ்வளோ நாள் முடியுமோ உடுத்திக்கலாம். இல்லை நமக்கு உடுத்த பிடிக்கலான்னே யாருக்காவது கிஃப்டாக கொடுத்துடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது பெரிய சொத்தெல்லாம் கிடையாது. வீட்டில் சேர்த்து வைக்கவும் தேவையில்லை, இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்தவும் தேவையில்லை. பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் முன்னேற்பாடோடு இருக்கணும். பழைய துணிமணியாக நம்ம சொந்தக்காரங்க இல்லை நம்மக்கிட்ட அதை ரெடி பண்ணும், இல்லை புதுசாக ஒரு சேலை ஆரம்பத்துலேயே நம்ம வாங்கி அதை கட்டி பத்திரம் பண்ணி கூட வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கட்டும், எப்பயுமே தேவைப்படும்ட்டு நம்மளால ஏங்க முடியாது. திங்கிறதுக்கெல்லாம் என்ன தேவையோ நம்ம எப்படி செய்கிறோம், அதிரசம்லாம் வேணா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மாவு ரெடி பண்ணி பக்குவமாக பண்ணுறோம்ல. அது மாதிரி நமக்கு ஒரு பழைய துணியாக நல்ல புலங்கன வாயல் துணி, நைஸான காட்டன் துணி நமக்கு வேணும்னா அது நம்மளால் தயாரிக்க முடியும், நம்ம தான் அதுக்கு இறங்கி பண்ணணும். அதை விட்டுட்டு இதுதான் கிடச்சிச்சுன்னு இதை பயன்படுத்த கூடாது. நல்லா உடுத்தி சுருங்கி பச்சா தூக்கி போட்டுருணும். பிடிக்கலையா எனக்கு விடுத்துறது கௌரவ பிரச்சனையாக இருக்குன்னு யாருக்காக கொடுத்துடலாம், நல்லா இருக்குங்க சேலைங்க. நாளாக முடிஞ்ச வரைக்கும் விடுத்துட்டு சுருங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிடுவேன். வேட்டியை நம்ம எப்படி வேணால் பயன்படுத்தலாம், இட்லி துணியெல்லாம் கிடைக்கவே மாட்டேது நமக்கு, கட் பண்ணி இட்லி துணியாக பயன்படுத்தலாம். திரை யூஸ் பண்ணலாம். தலைவாணி இருக்குது பார்த்திங்களா, தலைவாணிக்கு நம்ம ஒரு உரம் போடுவோம், ஆனால் தலைவாணிக்கு மொத்தம் 2 உரம் போடணும். முதல்ல ஒரு உரம் போடுவோம், அந்த உரம் வந்து வேஸ்டியில் போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மலாக ஏதாவது தலைவாணிக்கு உரம் போடணும்னா அந்த உரைகளை போட்டுடலாம். அந்த மாதிரி பயன்பாடு நிறையா இருக்குது, துணி மட்டும் இருந்தால் போதும், அதை நம்ம விதவிதமாக பயன்படுத்திக்கலாம். அதை கொண்டு போய் குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது, குழந்தைக்கு என்ன மாதிரி உரைகளை இந்த துணியை பயன்படுத்தணுமோ அப்படி தான் பயன்படுத்தணும், அதுதான் நல்லது, அதுதான் மனிதாபிமானம்.